ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம். ஒரு ஊரில் ஒரு மகாராஜா ஒருத்தர் இருந்தார். இந்த சைனீஸ் மகாராஜா என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே யங் ஏஜ்லேயே வந்து அவர் மகாராஜாவாக ஆயிடுறார். அவருடைய தந்தை வந்து இல்லை, அவருக்கு முன்னாடி இருந்தவங்க யாருமே இல்லை, இவர் மட்டும்தான் இப்போ இருக்கார். மகாராணி தாயார் யாரும் இல்லை. ஹீ சோ யங், பப்ளிங் வித் யூத் அண்ட் எனர்ஜி. அதனால் அவர் என்ன நினச்சிக்கிறாரு அப்படின்னா, அவருடைய மனசில் இந்த ஒரு நாட்டுக்கு வாலிபர்கள் தான் தேவை, இந்த வயசானவங்க அப்படிங்கிறவங்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா லக்கேஜ் பேகேஜ் அவங்க தேவையில்லை, பேர்டன் ஃபார் த சொசைட்டி. நம்ம நாடு வந்து முன்னேறவே முன்னேற முடியாது அவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒன்றுமே அவங்க பண்ணுறதில்ல. ஒரு குடும்பத்துக்கும் அந்த வீட்டில் இருக்கிறவங்கள வந்து முன்னேற விடாமல் வந்து பிடிச்சி நிறுத்திட்டுருக்குறாங்க, ஸ்பீட் பிரேக்கர்ஸ் அப்படின்னு எக்கச்சக்கமான எண்ணம். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வரார். 60 வயசு ஆனவங்க அவருடைய ராஜ்யத்தில் இருக்கக்கூடாது, தே ஆர் பேண்டு பேனிஷ்ட் ஃப்ரம் த கிங்டம் அப்படின்னு ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வந்துடுறாரு. ஒரு மலை பிரதேசத்தை காமிச்சு அந்த மலை பிரதேசத்தில் 60 வயசு ஆனவங்க எல்லாருமே அங்கே தான் போய் இருக்கணும். அங்கே அந்த மலை பிரதேசத்தில் ஏதாவது வசதிகள் செஞ்சு வச்சுருக்காரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க அங்கே வந்து இருந்தால் என்ன அவருக்கு, என்ன இல்லா போனால் அவருக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கார். அவர் நாட்டுக்குள்ளே அவங்க இருக்கக்கூடாது, அந்த மலை பிரதேசத்தில் தான் அவங்க இருக்கணும். ஒரு மந்திரிக்கு இது வந்து உடன்பாடு இல்லை. அவர் வந்து, மகாராஜா நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு, எங்கள் அப்பா வந்து மந்திரியாக உங்கள் அப்பா கிட்டே இருந்தார், அவர் என்னுடைய மூதாதையர்கள் எல்லாம் அவங்களுடைய அறிவு அனுபவத்தை வச்சு தான் இந்த நாட்டை வந்து இவ்வளவு செழிப்பாக கொண்டு வந்திருக்காங்க. இளைஞர்கள் வேணும், அவங்களுடைய சக்தி அவர்களுடைய அந்த துடிப்பு அதெல்லாம் கண்டிப்பாக வேணும், ஆனால் அனுபவம் அப்படிங்கிறது வயசாக ஆக தான் வரும்னு சொல்லி பார்க்குறாரு. மகாராஜா கேட்குற மாதிரி இல்லை, மந்திரியாரே நீங்கள் ரொம்ப பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஆச்சு 55 வயசு, இன்னும் 5 வருஷம் தான் உங்களுக்கும் டயம், பார்த்துக்கோங்க, உங்களையும் நான் தூக்கி வெளியே போட்டுருவேன் அப்படிங்கிறார். மந்திரிக்கு வந்து இந்த பிரச்சனையை எப்படியாவது தீர்த்து வைக்கணும் அப்படின்னு ஒரு துடிப்பு வந்துடுது. அவர் வீட்டுக்கு போய் ரொம்ப யோசிக்கிறாரு. கிட்டத்தட்ட 1 வாரம் அரசவைக்கே வரலை. மகாராஜா கூப்பிட்டு அனுப்புகிறாரு, என்ன ஆச்சு, உங்களை 5 வருஷம் கழித்து தானே நான் வந்து நான் ராஜ்யத்தை விட்டு அனுப்புவேன்னு சொன்னேன், இப்போவே நீங்கள் பாட்டுக்கு 1 வாரம் வரலன்னா இந்த வேலையெல்லாம் யார் பார்க்குறது அப்படின்னு சத்தம் போடுறாரு. இல்லை, நீங்கள் தான் சொன்னீங்களே இளைஞர்கள்லாம் ரொம்ப அறிவு மிக்கவர்கள், அவர்களுடைய அறிவே போகும், அந்த துடிப்பே போகும் நாட்டுக்கு அப்படின்னு. ஒரு 3 விஷயம் நான் சொல்கிறேன், அதை வந்து எந்த இளைஞராவது செய்து முடிச்சிட்டா நீங்கள் சொல்கிற சட்டத்தை வந்து நாம் பர்மனண்ட்டாகவே நம்ம நாட்டில் வச்சுப்போம். ஒரு வேளை எந்த இளைஞருமே அந்த 3 செயலையும் செய்யலைன்னா நான் சொல்கிற மாதிரி அந்த சட்டத்தை நீங்கள் வந்து தூக்கிடணும், அந்த சட்டத்தை ரிமூவ் பண்ணிடணும், பெரியவங்களுக்கு நம்ம நாட்டில் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய பீடிகையை போடுறாரு. மகாராஜா பார்க்குறாரு, வயசானவங்களால என்னத்தை செய்ய முடியும், அப்படி என்ன 3 வேலை நீங்கள் சொல்லுங்கள், எந்த வேலையாக இருந்தாலும் இந்த நாட்டு இளைஞர்கள் செய்து முடிப்பாங்க அப்படின்னு பறை அறிவிக்க சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி பறை அறிவிக்கிறாங்க. அந்த மாதிரி 3 காரியங்கள் 3 செயல்கள் 3 வேலைகள் செய்து முடித்தாக்க அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சன்மானம் காத்துட்ருக்கு அப்படின்னெல்லாம். என்ன வேலைகள் அப்படின்னாக்க, நிறைய இளைஞர்கள் வராங்க அந்த சன்மானத்துக்காகவும், தன்னுடைய வேர்த்தை வந்து அந்த ராஜ்யத்தில் ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் நிறைய பேர் வராங்க. மந்திரியார் வந்து, இப்போது முதல் நான் ஒன்றொன்னா தான் அந்த செயல்கள் என்னன்னு சொல்லுவேன். முதல் வேலை என்னது அப்படின்னா, சாம்பலால் திரிக்கப்பட்ட ஒரு கயிறு வேணும் அப்படின்னு மந்திரி சொல்கிறார். வந்திருந்த இளைஞர்களுக்கெல்லாம், மந்திரி சபை மகாராஜா யாருக்கும் ஒன்றும் புரியல, கயிறு வேணும், ஆனால் சாம்பலால் திரிக்கப்பட்ட கயிறா, அது எப்படி 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 அது முடியும்? முடியும், முடியணும், நீங்கள் தானே சொன்னீங்க இளைஞர்கள் எல்லாம் வந்து நல்லா சூப்பராக அறிவை யூஸ் பண்ணி செய்வாங்க, அவங்களுடைய அறிவே போதுமானதுன்னு, போங்க செஞ்சுட்டு வாங்க இதை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறார். அந்த இளைஞர் கூட்டத்தில் ஒரே ஒரு இளைஞன் மட்டும் அடுத்த நாள் வரான், ஒரு பெரிய தட்டு மூடி போட்டு எடுத்துகிட்டு வரான். இதில் என்னப்பா என்னமோ கொண்டு வந்திருக்கே அப்படின்னு மகாராஜா கேட்குறாரு. அந்த மூடியை திறந்து பார்த்தா ஒரு கயிறு இருக்குது, அழகாக ஒரு கயிறு இருக்குது, ஆனால் அந்த கயிறு தாம்பலால் செய்யப்பட்ட ஒரு கயிறு இருக்குது. ஓ, மகாராஜாவுக்கு ஒரு பயங்கர சந்தோஷம், பாருங்கள் மந்திரியாரே ஏதோ ஒரு இளைஞன் கிடைத்து விட்டான்,
பொறுங்க பொறுங்க, ஒரு வேலை தானே முடிஞ்சிருக்கு, இன்னும் ரெண்டு பாக்கி இருக்குல்ல, சரி ரெண்டாவது வேலை என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த மந்திரியாரும் சொல்கிறார், ஒரு சங்கு இருக்குது, அந்த சங்கை வந்து நீ ஓட்டை போடணும், ஓட்டை போட்டு நூல் நூல் வந்து கோக்கணும் அந்த சங்கில். சங்கில் நூல் ஓட்டை மகாராஜாவுக்கு புரியல. ஆனால் அந்த இளைஞன் சொல்கிறான், சரி நாளைக்கு நான் வந்து சங்கை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். எல்லாரும் ஆவலோடு இப்போ காத்துட்ருக்குறாங்க, அடுத்த நாள் வருது, அவன் வந்து எடுத்துகிட்டு வரான், சங்கு இருக்குது, அந்த சங்கில் நூல் கோத்துருக்கு. மகாராஜாவுக்கு பயங்கர சந்தோஷம். மந்திரியாருக்கு இவன் வந்து ஒரு ஒரு நாள் அவகாசம் கேட்டு தான் வேலையை செய்கிறான், அப்போது இவனுக்கு யாரோ உதவி செய்கிறாங்க, இல்லை என்னமோ இவன் பண்ணுறான், நாம் இவனை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அந்த மூணாவது வேலையை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு காவலாளியை கூப்பிட்டு, இந்த பையன் அரண்மனையை விட்டு வெளியே போகும்போது அவனை நீ ஃபாலோ பண்ணி அவன் எங்கே போகிறான்னு எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிடுறார். மூணாவது செயலை வந்து சொல்கிறார். மூணாவது செயல் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய மரத்துண்டு எடுத்துகிட்டு வந்து மந்திரி வச்சு, இந்த மரத்துண்டோட அடிபாகம் எது நுனிபாகம் எதுன்னு நீ கண்டுபிடிச்சி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறார். அந்த பையன் வந்து திரும்பவும் என்ன சொல்கிறான், எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, டைம் கிராண்டட் அப்படின்னு மந்திரியாரும் சொல்லிடுறாரு. அந்த இளைஞன் அரண்மனையை விட்டு போகிறான், காவலாளியும் அவனை கரெக்டாக பின்தொடர்ந்து போகிறான். அவன் என்ன பண்ணுறான் ஏதுன்னு மந்திரிக்கிட்ட வந்து அவன் சொல்லிடுறான் காவலாளி. அடுத்த நாள் அரண்மனையில் வந்து எல்லாரும் கூடியிருக்கிறாங்க. மூணாவது த ஃபைனல் டாஸ்க்கு பதில் தெரியணும், தெரிஞ்ச உடனே அவனுக்கு சன்மானம் இருக்குது, இந்த சட்டத்தை வந்து அமலாக்க போகிறாங்க. மகாராஜாவுக்கு பயங்கர சந்தோஷம். மந்திரியார் வந்து ரொம்ப யோசனையோடு உட்கார்ந்துருக்கார். அந்த இளைஞன் வரான், அவன் சொல்கிறான், அந்த மரத்துண்டை எடுத்து கையில் எடுத்து, இது தான் வந்து அடிப்பாகும், இது வந்து நுனிப்பாகும் அப்படின்னு சொல்கிறான். நீ சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு மந்திரியார் சொன்ன உடனே கரகோஷம். மகாராஜா துள்ளி எழுந்து ஓடி வந்து அந்த இளைஞனை கட்டி பிடிச்சி, ஆஹா உனக்கு வந்து செம்ம பரிசு கொடுக்க போகிறேன் நான் ஆச்சா புச்சான்னு குதிக்கிறாரு. மந்திரி வந்து அந்த ஆரவாரம்லாம் அடங்கினதும் கேட்குறாரு, எல்லாம் சரி, இந்த மூணு டாஸ்கையும் நீ தான் செஞ்சியா, இந்த மூணு வேலைகளையும் நீ தான் செஞ்சியா, இல்லை உனக்கு யாராவது உதவி செஞ்சாங்களா, உண்மையை சொல்லு. நீ ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற ஒரு காட்டுக்குள்ளே போய், காட்டுக்குள்ளே இருந்து திரும்பி வெளியில் வர, உன் வீடு காட்டில் இல்லை, உன் வீடு வந்து இந்த தெருவில் தான் இருக்குது, ஆனால் நீ அங்கே தான் போய் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வர, யார் என்ன விஷயத்தை கரெக்டாக சொல்லு, உனக்கு சன்மானம் இல்லை தண்டனை கிடைக்க போகுதுன்னு ரொம்ப ஒரு அதிகார துணியில் சொன்னதும் இளைஞன் வந்து உண்மையாக ஒத்துக்கிறான். அதாவது இந்த மூன்று செயல்களுக்கும் காரணம் வந்து எங்கள் அம்மா தான், அவங்களுக்கு வயசு வந்து 62 ஆயிடுச்சு, மகாராஜாவுடைய ஆணைக்காக வயசானவங்களை வந்து மலைப்பிரதேசத்தில் கொண்டு போய் விடணும்னு நானும் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போய் மலைப்பிரதேசத்தில் விடுறதுக்கு போனேன், ஆனால் அங்கே இருக்கிற அந்த சீதோஷ்ண நிலை, அங்கே இருக்கிற நிலைமையெல்லாம் பார்த்து எங்கள் அம்மாவை வந்து அங்கே விட முடியல என்னால், எங்கள் அம்மா என்னை தனியாக வளர்த்தாங்க, எனக்கு வேறு யாரும் கிடையாது, எங்கள் அம்மாவுடைய முதுமையான சமயத்தில் தேவைப்படுற நேரத்தில் அவங்கள நான் பாதுகாக்காமல் அவங்கள காட்டில் எங்கேயோ கொண்டு போய் விட்டுட்டு நாட்டில் நான் எப்படி வந்து ரொம்ப சந்தோஷமாக வாழறதுன்னு நான் எங்கள் அம்மாவை காட்டில் ஒளிச்சு வச்சுருக்கேன் யாருக்கும் தெரியாமல். இந்த மூணு செயல்களுக்கும் வந்து இதை நான் வெற்றிகரமாக செய்ததுக்கு முழு காரணம் எங்கள் அம்மா தான், சரி உங்கள் அம்மாவை அழைச்சிட்டு வா அப்படின்னு மந்திரி சொல்கிறாரு. அம்மாவை அந்த பையனும் அழைச்சிட்டு வரான். அடுத்த நாள் எப்படி அந்த செயல்களை செய்தாங்க அப்படின்னு அவங்க அம்மா வந்து விளக்கம் கொடுக்குறாங்க. ஒரு காற்று புகாத ஒரு அறையில் அந்த கயிறை வந்து அழகாக ரவுண்ட் ரவுண்டாக சுருட்டி வச்சுட்டு தீ பற்ற வச்சு விட்டுட்டாங்கன்னா காற்று இல்லாததுனால அந்த நெருப்பு வந்து அப்படியே அந்த கயிறு மேலே எரிஞ்சு அந்த கயிறோட சாம்பல் அப்படியே அந்த கயிறு ஷேப்லேயே வந்து ஃபார்ம் ஆகிடுது. ஸோ சாம்பலால் திரிக்கப்பட்ட கயிறு ரெடியாக இருக்குது. அடுத்தது அந்த சங்குக்கு முன்னாடி ஒரு வெள்ளைக்கட்டையை வச்சிடுறாங்க. அந்த ஒரு கட்டரும்பு காலில் வந்து நூலை கட்டி விட்டுடுறாங்க. அதை வந்து சங்கு வழியாக அது போய் சங்கில் அது ஓட்டை போட்டு நூலை எடுத்துகிட்டு போய் அந்த வெள்ளைக்கட்டியை எடுத்துக்குது. கட்டரும்பை விட்டுட்டு அந்த சங்கு நூல் கோக்கப்பட்ட சங்கை எடுத்துகிட்டு வந்து பையன் கொடுத்துட்றான். அப்புறம் அந்த மரத்துடைய அடிப்பாகம் நுனிப்பாகம் தண்ணியில் ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணியை வச்சு அந்த பாத்திரத்தில் அந்த மரத்துண்டை போட்டாங்கன்னாக்க அடிப்பாகம் முதல்ல முங்கும், அப்புறமா தான் நுனிப்பாகம் முங்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக டவுன் ஆகிறது வந்து அடிப்பாகும்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு அந்த அம்மா விளக்கம் கொடுத்ததும் மந்திரியார் இப்போ மகாராஜாவை கேள்வியில் பார்வை ஒரு பார்வை பார்க்குறார். மகாராஜாவுக்கு ஒரு பெரிய விஷயம் புரியுது. அவரே எழுந்து
இந்த நாட்டுடைய முக்கியமான பொக்கிஷங்கள் சொத்துக்கள் வந்து வயதானவர்கள் தான். அதனால் இந்த சட்டத்தை இனிமே யாரும் வந்து ஃபாலோ பண்ண வேண்டாம், இந்த சட்டத்தை நான் இப்போவே வந்து ரத்து பண்ணிடுறேன் அப்படின்னு அவர் சொல்லிடுறார். நம்மளில் நிறைய பேருக்கு இந்த மாதிரி கதைகள் கேட்குறது பிடிக்கும். கதைகள் சொல்கிறது வீட்டில் இருக்கிற பெரியவங்க தான். பெரியவங்களுடைய அனுபவம், அவங்களுடைய வயசு, இதுக்கெல்லாம் நம்ம மரியாதையே கொடுக்கறதில்ல. கையில் ஒரு ஃபோனை வச்சுக்கிறோம், அந்த ஃபோனில் தட்டுனோம்னா எந்த கேள்விக்கும் பதில் கிடைக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த ஃபோனுக்கு நாம் அடிமையாகிறோம். நம்ம குடும்பத்துக்கு அந்தஸ்தை தேடி கொடுத்த பெரியவர்களை நாம் மதிக்கிறதுக்கு மறந்துடுறோம். கையாகலாம் இருக்கிற ஃபோனுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் நம்ம ரத்தத்தை சேர்ந்த பரம்பரைக்கு நம்ம கொடுக்கறதே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பெரியவங்க தான் ஒரு வீட்டுக்கு நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சொத்து. இந்த ஃபோன், இந்த மாடல் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வேறு ஒன்று வரும். ஆனால் பெரியவங்க கிளம்பி போயிட்டாங்கன்னா திரும்ப நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம அனுபவம் அப்படிங்கிறது ஏட்டு அறிவு மட்டும்தான், சரி ஏட்டு அறிவு கூட வேண்டாம், லேப்டாப் அறிவு மட்டும்தான். ஆனால் பெரியவங்களுடைய அனுபவ அறிவு அதுக்கு ஈடு இணையே கிடையாது. மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.